வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் தியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏத்த ஒரு வெஜ் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு குழம்பு. இது ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கா செஞ்சிடலாம். ஜாப்க்கு போற லேடிஸ் சீக்கிரமா செய்யற மாதிரியான ஒரு குழம்பு ரெசிபி தான் இது. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போது உருளைக்கிழங்கு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு கப்பு துருவினது, சின்ன மூடி அளவு தேங்காய் துருவினா போதுமான தான் இருக்கும். பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பட்டை ரெண்டு, கிராம்பு மூணு, பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன், வரமிளகா ரெண்டு மிளகாய், பச்சை மிளகா ரெண்டு நீளமாக கீறி வச்சுக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன், குக்கிங் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, உப்பு, தண்ணீர் தேவையான அளவு. இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு கப் சொன்னோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் வரமிளகாவும் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு அதையும் சேர்த்துக்கலாம். சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு, அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் சூடானதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஒரு பகுதியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக குழம்பு கெட்டியாயிடும். கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா இந்த குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ½ டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு, குழம்பும் கரெக்டாக இருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கோங்க இல்லையா, அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக மசிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மசிச்சிட வேண்டாம், ஒன்று ரெண்டாக மசிச்சுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.